ஐடியாலஜிக்கலாக எதிர்முனையில் இருக்கிறதுனால, கொள்கை ரீதியாக நாங்கள் எதிர்த்துட்டே இருக்கிறதுனால நிர்வாக நெருக்கடியை கொடுக்குறாங்க, கொடுக்கக்கூடிய நிதி கொடுக்காம தமிழ்நாட்டுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு தான் இவங்க சொன்னாங்க. கேரளா வந்து வழக்கே போட்டாங்க, ஒரு எமர்ஜென்சி லெவலுக்கு வந்து அவங்க எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம். இணக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதோட பாசிட்டிவ் வேவே வேறு தான். எப்போவுமே சண்டை போட்டுகிட்டே இருக்கணும், அதுதான் நமக்கு. இப்போ நான் ஒன்றே ஒன்று சொல்கிறப்பா, இன்னும் சொல்கிறேன், நான் சின்ன வயசுலேருந்து கலைஞரை பார்த்தவள். இன்றைக்கு ஒருவேளை கலைஞர் உயிரோடு இருந்திருந்தால் ஸ்டாலின் அந்த மாதிரி பிஎம்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டார். நிர்வாக ரீதியாக நீங்கள் நட்பாக இருக்கணுன்றீங்க. இன்னொரு பக்கம் என்ன சொன்னால், மாநில உரிமை பேசக்கூடிய ஒரு கட்சி, மாநில சுயாட்சி பேசக்கூடிய கட்சி, எங்களுடைய உரிமையை கொடுங்கன்னு கேட்கறதுக்கு நாங்கள் ஏன் தயங்கணும், எங்களுக்கு என்ன சிக்கல் இருக்க முடியும்? இல்லை இல்லை, அது வந்து எவ்வளவு நாள் நீங்கள் இதையே பேசிக்கொண்டிருப்பீங்க. அப்படி பார்த்தா மாநில உரிமை, தமிழர்களின் உரிமை பண்ணும்போது இலங்கையில் நம் தமிழர்கள் கொல்லப்படும் பொழுது இவங்க மாநில உரிமை முட்டி கொடுத்தாங்க.